இலங்கை சிறையில் உள்ள மூன்று மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் நோக்கி ராமேஸ்வரம் மீனவர்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 23 மீனவர்களில் 20 பேர் விடுவிக்கப்பட்டனர். 3 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 நாட்களாக வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மீனவர்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். 3 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ளும் மீனவர்கள் 22ஆம் தேதி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டுள்ளனர். நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் இலங்கை அரசுக்கு எதிராகவும் மீனவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அறுநூறுக்கும் மேற்பட்டோர் நடைபயணத்தில் ஈடுபட்டு வருவதால் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.